நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகும் திரைப்படம் திரை விமர்சனம் என்னென்னா மாநாடு. இது வரைக்கும் எங்கள் சேனலில் எந்த ஒரு திரைப்படத்தையும் திரை விமர்சனம் பண்ணதில்லை. ஏதோ எங்களுக்கு தெரிந்த ஒரு சினிமா அறிவை வச்சு நாங்கள் இந்த படத்தை பார்த்ததை வச்சு இந்த படத்தோட திரை விமர்சனம் போடுறோம். தப்பு எது இருந்தால் சிம்பு ரசிகர்களும் சினிமா ரசிகர்களும் எங்களை மன்னிச்சிருங்க. இதில் ஏதாவது நிறைவாக இருந்தால் எங்கள் சேனலுக்கு கமெண்ட்டில் எங்களை பாராட்டுங்க. இப்போ விமர்சனத்துக்கு போகலாம் வாங்க. படத்தில் நம்ம சிம்புவோட பேர், டைரக்டர் நேம் என்னென்னா அப்துல் காலி. இவர் வந்து துபாயிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அவரோட ஃப்ரெண்டு கல்யாணம் ஒன்று வைக்க வராரு, லவ் மேரேஜ். இவரோட ஹீரோயின் கல்யாண பிரியதர்ஷினியும் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த படத்தோட மையக்கரு என்னென்னா டைம் லூப், அதாவது ஒரு நாள் நடந்தது திரும்ப திரும்ப நடக்குது. இது எதனால் நடக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணுன்றது தான் இந்த கதையோட மையக்கரு. பார்த்திங்கன்னா நம்ம நாயகர் ஃப்ரெண்டு லவ் மேரேஜ் பண்ணி வைக்க வரும்போது பொண்ணை கூட்டுட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அப்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த சமயத்தில் தான் வில்லன் என்ட்ரி, அதாவது திரு எஸ் ஜெயசூரி அவர்கள் வராரு. அவருக்கு இவருக்கு நடக்கிற பிரச்சனையோட ஆரம்பம் மையப்புள்ளி அங்கே தான். இந்த படத்தோட முதல் பகுதி, அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி இந்த கதை டைம் லூப், அதாவது ஒரு நாளுக்கு நடந்தது திரும்ப திரும்ப நடக்குது, ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்றத கதையை நம்மளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த கதை போகிற வேகமே அபரிவிதமாக இருக்குது. ஜெட் விமானம் எவ்வளோ வேகமாக போகுமோ அந்தளவுக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த கதை செம்ம ஸ்பீடாக போகுது. ஆனால் சரியான இடத்துல இந்த கதையை லேர்ன் பண்ணியிருக்காங்க, அதாவது முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பாராட்டத்தக்க விஷயம் என்னென்னா வெங்கட் பிரபு தன்னை மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. அதே போல் இந்த படத்துக்கு உடைய சிம்ப தவிர இந்த படத்தில் வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியாது. இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வேறு யாரும் இந்த அளவுக்கு நடிச்சிருக்க முடியாது. இந்த படத்தில் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீன் வருது, அதாவது எஜ்ஜயசூர்யா, சிம்பு, திரு ஒய்ஜி மகேந்திரன் அவரும் நடிச்சிருக்காரு. இவங்க மூணு பேருக்கு உண்டான ஒரு சீன் வருது. இந்த சீனை நீங்கள் பார்க்கும்போது பழைய சிம்பு, மன்மதன் மொட்டை சிம்பு எப்படி ஒரு நடிப்பில் பின்னி பெடல் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு சீனு. அதே இந்த படத்தில் சிஎம்மா வரவர் யாருன்னா திரு எஸ் ஏ சந்திரசேகர் வராரு. அவர் கொல்ல ஒரு முயற்சி நடக்குது. அந்த முயற்சி எப்படி இவர் முறியடிக்கிறாருன்றது தான் இன்டர்வலுக்கு அப்புறம் நடக்கிற கதை. இதை அப்படியே எஸ்ஜேஸ்வர்யா மிரட்டி விட்டுருக்காரு. இந்த படத்தை நீங்கள் பார்த்து பார்க்கும்போது எஸ்ஜேஸ்வர்யா எப்படி நடிச்சிருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்துக்கு எஸ்ஜேஸ்வர்யா தவிர வேறு யாரும் இந்த அளவுக்கு வில்லனாக நடிச்சிருக்க முடியாதுன்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. சிம்புவோட ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு இந்த படத்தில் அந்த ஃபீலிங் கிடைச்சது. எப்படி ஒரு மன்மதன் வல்லவன் படம் பார்த்தப்போ நம்ம சிம்பு படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குதோ அதுமாரி கிடைக்கும். நீங்களும் இந்த படத்தை திரையரங்கத்தில் பார்த்து ரசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவலை தெரிந்து கொள்ள உங்கள் சேனல் எஸ்விஎஸ் தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்கள் சேனலில் செய்கிற 100வது வீடியோ. இதுவரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி. மேலும் இதுபோல் உங்கள் ஆதரவு எங்கள் சேனலுக்கு நல்கிடுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு